हलो फ्रेंड्स वेलकम टू वाड़ीपेटी अम्मा समेल इनकी नम्बर किचन पाकपर स्पेशल रेसिपी और क्रिस्पियान मुरमुरु ईवनिंग स्नैक्स और टी काफियो सापड़े अट्टावासमान वेंगाय पक्कोड़ा पाकपर सिंपला और पत्ते निमिषत्तुक्कुल्ला वांग पाकलाम அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்போ ஒரு பவுலில் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீல வாக்கில் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உங்களுக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு நாலு ஸ்பூன் கடலை மாவு, ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கையால் பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விடாமையே ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் பிசைஞ்சிக்கிட்டு தேவையான தண்ணி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது எண்ணெயில் கிள்ளி போடுற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதோட ரெண்டு கருகப்பில் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம். நான் கருகப்பிலை மட்டும்தாங்க போட்டிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காயவும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள், அடுப்பை ஸ்லோவில் வச்சிடலாம். கொஞ்சம் மீடியமாக இல்லாட்டி ஃபஸ்ட்டு போட்டது கருகிரும். இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுலேயும் சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் ஈவினிங்கு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வெங்காயம் பக்கோடா செஞ்சு சாப்பிட்றீங்க ஒரு டீ காஃபியோட செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். குறைவான பொருட்களோடு தாங்க இது செய்ய போகிறோம். வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் இருந்தால் போதும், கடலை மாவு கொஞ்சம் பச்சரிசி அவ்வளோதாங்க. ஆனால் செம்மையாக இருக்கும், கடையில் வாங்க தேவையில்லை. இப்போ நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரவுமே நம்ம எடுத்துடணும், ரொம்ப கருகப்படக்கூடாது. அப்போ அது ஒரு டேஸ்ட்டாக போயிடும். நம்ம திருப்பி இன்னொரு செட்டையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு சேப்பு வேணாம், சும்மா அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டாவே போதும். அப்போத்தே நம்ம கடையில் வாங்குகிற பக்கோடா மாதிரியே இருக்கும். இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க. அதே நேரம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளோட வெங்காய பக்கோடை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.